இந்த மாதிரி கட்டமாக ஒரு ஷேஃபாக ஒரு காட்டன் துணி எடுத்துங்க. இது எப்படி சுற்றுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு மடிச்சு மடிச்சுங்க, திருப்பி இந்த சைடு ஒரு மடிச்சுங்க. என்னடா அவ்வளோ துணி சுட்டீங்க, அதெல்லாம் தள்ளிக்கிறீங்க? புரியுது புடுறாஜி தாதா, அந்த சைடு ஆப்பன்ட்டா இதை தள்ளி, இது கையில் பிடி, ஒரு கையில் பிடிச்சிடும். மாறி காலம் அமுத்தி பிடி, கெட்டியா கெட்டி, எப்படி ரெண்டு பக்கம் வயசுக்கு இழுத்துப்படி இழுத்துப்படி கேட்டா சுத்த இழுத்து போடுறா. கயிறு ஒரு கயிறு, இது அழுத்தமும் பிடிச்சி நல்லா இறுக்கமாக சுற்றிட்டு, இல்லைன்னா தீப்பு வந்து மேலே வைத்து வாய்ப்பு இருக்கு. இதை நெக்ஸ்ட்டு கொம்பில் வச்சு எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் மூணு தீப்பந்த ரெடி பண்ணியிருக்கோம், இதை வச்சு இப்போ குச்சி கட்ட வச்சு கட்ட போகிறோம். பாருங்கள் இது கட்டின பிறகு எப்படி இருக்குன்னு, இப்படி தான் இருக்கும். பந்தம் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாடா இப்படி விடா. ஓகே டேமா, முதல்ல இந்த மூணு குச்சி சேர்த்து போய் கட்டிங்கண்ணா, ஒரு ஒன்றடி கட்டிங்க குச்சி சரியாக போகும். அளவு மூஞ்சி கிட்டணும், நல்லா இருக்கமாக கட்டிக்கலாம். குத்தும் போது கழட்டின்னு போகாமல் இல்லை. அதெல்லாம் எந்த காலத்துல செஞ்சுட்டு இந்த காலத்துல செய்வாங்க, தமிழர்களுடைய பாரம்பரியமா. இது
முடிச்சு போட்டு வச்சுங்க. சின்னதா? ம், கிட்டதாமே. சேர்த்து இப்படி இருக்குமா கட்டி டேய் மட்டில் அடிக்காதடா. ஆள் தெரியல. என்ஜாய் கார்த்திகை தீபம். போடு போடு, எட்டு போடு, எட்டு போடு, ஒன்பது போடு, பத்து போடு. அதேதான் அதேதான் மொல்ல. ஏய் என்னடா மொத்த செடியா வைக்கிட்டீங்க? போடு 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 போடு. அடா 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 அடா, சத்தியம் தமிழர்களோட பாரம்பரியடா இது. எப்படிடா இது பயங்கரமா தத்துறடி போடுறா. நான்